ஹாய் எவ்ரி ஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் நரோஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, தால் பூரி. இதுக்கு ஒரு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து நான் ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருந்தேன். கையால் நசுக்கி பார்த்தா உடையிற அளவுக்கு அதை ஊறி இருக்கணும். இப்போது அதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு, அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு தனித்தனியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, அது கூட 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா கையில் கசக்கி சேர்த்துக்க போகிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் ரவா சேர்த்துக்க போகிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, அது கூடவே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். பூரி மாவோட இந்த மல்லி இலைகள் சேர்க்கும்போது ரொம்பவே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு பெருசாக கூட வேண்டாம், ஏன்னா சமயத்தில் வந்து அது பிரிஞ்சு வந்துடுது. அதனால் கொஞ்சம் பொடி பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க, நல்ல பொடி பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூரி மாவு தயாராகிடுச்சு. இது கூட எண்ணெய் விட்டு தேய்ச்சி நம்ம ஊற வச்சிடலாம். பத்துலேருந்து 20 நிமிஷம் மாவு ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் வச்சு தான் தேய்க்கிறேன், மாவு வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இதோ இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான தீயில் பொன்னிறமாக பூரி வந்ததும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த பூரியோட நான் கிழங்கு மசாலாவை தான் பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்பவே யம்மியாக இருந்தது. எண்ணெயோட சூடு ரொம்பவே முக்கியம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பூரி போட்ட உடனேயே அது கருப்பாயிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. ஸோ மிதமான தீயில் வச்சு நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். ஜீரகம், பெருஞ்சீரகம், ஓமம், மல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த பூரி ரொம்பவே சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். செம டெலிஷியஸான பொன்னிறமான தால் பூரி தயார். இதை உங்கள் பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.